அடுத்ததாக விரைவு செய்திகளை பார்க்கலாம். மதுரையில் சைக்கிளில் வந்த நபர் ஒருவர் பெண்மணியிடம் தங்கச்சங்கிலியை பறிக்க முயன்ற சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை தெற்கு வாசல் பகுதியைச் சேர்ந்த உமா அதே பகுதியில் உள்ள கடைக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். அவரை பின்தொடர்ந்து சைக்கிளில் வந்த நபர் ஒருவர் உமா அணிந்திருந்த 3 சவர நகையை பறிக்க முயன்றுள்ளார். விபரீதத்தை உணர்ந்த அவர் செயினை இறுக்கமாக பிடித்துக் கொண்டதால் வழிப்பறி முயற்சி தோல்வியில் முடிந்தது. இருப்பினும் அந்த நபர் உமாவை விடாமல் சைக்கிளில் விரட்டியபடி சென்று செயினை பறிக்க முயன்ற காட்சிகள் அனைத்தும் அங்கு பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவியில் பதிவாகியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக தெற்கு வாசல் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆன்லைன் வகுப்புகள் நடத்துவது தொடர்பாக தமிழக அரசு பிறப்பித்துள்ள அரசாணையை அனைத்து பள்ளிகளும் பின்பற்ற வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. ஆன்லைன் வகுப்புகளுக்கு தடை கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தொடரப்பட்டன. இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தபோது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஆன்லைன் வகுப்புகளுக்காக தமிழக அரசு வெளியிட்டுள்ள வழிகாட்டு நெறிமுறை வெறும் பரிந்துரை அடிப்படையில் இருப்பதாகவும் இதை அமல்படுத்த இயலாது எனவும் வாதிட்டார். இதற்கு மறுப்பு தெரிவித்த தமிழக அரசு தரப்பு அரசாணையை முழுமையாக படிக்காமல் எதிர்ப்பு தெரிவிப்பதாக குறிப்பிட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த நீதிமன்றம் ஆன்லைன் வகுப்புகளுக்கு ஒரே மாதிரியான நடைமுறையை பின்பற்ற வேண்டும் என்பதால் இந்த வழக்கில் அனைத்து தனியார் கல்வி நிறுவனங்களும் பெற்றோர் சங்கங்களும் தகவல் தெரிவிக்க வேண்டும் என அரசுக்கு உத்தரவிட்டது. ஆங்கிலம் மற்றும் தமிழ் பத்திரிகைகளில் விளம்பரம் வெளியிட வேண்டும் என தமிழக அரசுக்கு உத்தரவிட்ட நீதிமன்றம் விசாரணையை ஆகஸ்ட் 19 ஒத்திவைத்தது. மேலும் ஆன்லைன் வகுப்புகள் நடத்துவது தொடர்பாக தமிழக அரசு பிறப்பித்துள்ள அரசாணையை அனைத்து பள்ளிகளும் பின்பற்ற வேண்டும் எனவும் நீதிபதிகள் அறிவுறுத்தினர். தமிழகத்தில் திரையரங்குகளை தற்போது திறக்க அனுமதிக்க வாய்ப்பு இல்லை என்று அமைச்சர் கடம்பூர் ராஜு தெரிவித்தார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நலத்திட்ட பணிகளை தொடங்கி வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திரைப்பட படப்பிடிப்புகளுக்கு பல்வேறு கட்டங்களில் அனுமதி வாங்க வேண்டியிருப்பதாகவும் இது தொடர்பாக முதலமைச்சர் முடிவெடுப்பார் என்றும் கூறினார். அந்த திரையரங்கில் திறப்பதை பற்றி மத்திய அரசின் ஒரு வழிகாட்டுதல் சொல்லவில்லை, முடிவு அறிவிக்கவில்லை. இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் அது திறப்பதற்கு சாத்தியமில்லை என்ற அறிவிப்பை மத்திய அரசு வெளியிட்டிருக்கிறது. எனவே காலப்போக்கில் வருகின்ற எழுகின்ற அமைகின்ற சூழ்நிலை கொடுத்தால் அது முடிவெடுக்கும். வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக கோவை, நீலகிரி உட்பட 16 மாவட்டங்களில் இடி மின்னலுடன் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மைய இயக்குநர் புவியரசன் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள வீடியோ பதிவில் சென்னை மற்றும் புறநகரில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் லேசான மழை பெய்யும் என்று கூறியுள்ளார். தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு தெற்கு ஆந்திரா மற்றும் தெற்கு கர்நாடகா பகுதியில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், வேலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை, கோவை, நீலகிரி, கிருஷ்ணகிரி, ஈரோடு, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்கள் மற்றும் புதுவை பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழையும், தென்மேற்கு பருவக்காற்றினால் ஏற்படும் மலைச்சரிவு மழைப்பொழிவின் காரணமாக ஓரோகிராபிக் ரெயின்ஃபால், கோவை, நீலகிரி மாவட்டங்களின் மலைப்பகுதியில் ஓரிரு இடங்களில் கன மற்றும் மிக கனமழை பெய்யக்கூடும். கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக நீலகிரி மாவட்டம் தேவலாவில் 15 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மத்திய கிழக்கு மற்றும் மத்திய மேற்கு வங்கக்கடல், வடக்கு அந்தமான் பகுதிகள், கேரளா, கர்நாடகா, குஜராத் கடலோர பகுதிகளில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் அடுத்த 4 அந்த பகுதிகளுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் வங்கக்கடலில் நாளை குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பிருப்பதாகவும் புவியரசன் கூறியுள்ளார். புதுக்கோட்டை அருகே 10 வகுப்பு மாணவியை வன்கொடுமை செய்த இளைஞரை போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் கைது செய்தனர். கீரனூர் அருகே முருகன் என்ற இளைஞர் கார் ஓட்டுநராக பணியாற்றி வருகிறார். இவர் தனது உறவுக்கார பெண்ணான 15 சிறுமியை திருமணம் செய்து கொள்வதாக கூறி வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. மேலும் அந்த நபர் சிறுமியுடன் தனிமையில் இருந்த ஆபாச புகைப்படங்களை பெற்றோரிடம் காண்பித்து சிறுமியை திருமணம் செய்து வைக்க கோரியும் மிரட்டியுள்ளார். இதனால் சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் முருகனை போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் கைது செய்தனர்.
சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் காவலர் முருகனின் ஜாமீன் மனு மீதான விசாரணையை உயர்நீதிமன்ற மதுரை கிளை வரும் 17ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளது. ஜெயராஜ் பென்னிக்ஸ் கொலை வழக்கில் மதுரை சிறையில் அடைக்கப்பட்டுள்ள சாத்தான்குளம் காவலர் முருகன் ஜாமீன் கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்தார். இந்த மனு நீதிபதி பாரதிதாசன் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தபோது இந்த வழக்கில் தனக்கு தொடர்பு இல்லை என்றும் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு அளிப்பதாகவும் மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அப்போது சிபிஐ தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் விசாரணை அதிகாரிகள் தொற்று பாதிப்புக்கு ஆளாக இருப்பதாகவும் ஜாமீன் மனு தொடர்பாக பதில் மனு தாக்கல் செய்ய அவகாசம் வழங்கவும் கோரிக்கை விடுத்தார். இதனை ஏற்று வழக்கு விசாரணையை நீதிபதி வரும் 17ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். இதற்கிடையே காவலர்களுக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்று ஜெயராஜின் மனைவி இடையீட்டு மனு தாக்கல் செய்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள பல வங்கிகளில் போதிய தனி மனித இடைவெளியின்றி வாடிக்கையாளர்கள் குவிந்துள்ளதால் கொரோனா அச்சம் உருவாகியுள்ளது. மாதத்தின் முதல் வாரம் என்பதால் முதியோர் உதவித்தொகை, ஓய்வூதியம், மாத ஊதியம் போன்றவற்றிற்காக வங்கிகளுக்கு வருபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. பல வங்கிகளில் தனி மனித இடைவெளியின்றி தங்கள் பணிகளுக்காக காத்திருக்கின்றனர். அரக்கோணம் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் கூட்டமாக வாடிக்கையாளர்கள் நின்று கொண்டிருந்த நிலையில் அங்கு வந்த காவல்துறை கண்காணிப்பாளர் மனோகரன் வங்கி அதிகாரியை அழைத்து கண்டித்ததுடன் மக்களையும் ஒழுங்காக நிற்குமாறு அறிவுறுத்தினார். கடலூர் மாவட்டம் தாளங்குடா மீனவ கிராம எல்லையில் போலீசார் தடுப்பு கட்டைகள் அமைத்து தீவிர சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். தேர்தல் முன்விரோதம் காரணமாக மதிவாணன் என்பவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட நிலையில் மோதலில் ஈடுபட்டதாக இரு தரப்பினரைச் சேர்ந்த 20க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் மதிவாணனின் எதிர் தரப்பினர் மாவட்ட ஆட்சியரை சந்திக்க சென்றபோது அவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டனர். முக்கிய குற்றவாளிகளை பிடிக்கும் வரை கிராமத்தில் இருந்து யாரும் வெளியே செல்லக்கூடாது என்று அவர்கள் தடுக்கப்பட்டனர். இதனால் கலவரம் ஏற்படும் அச்சத்தில் தாளங்குடா கிராம மக்கள் இருந்து வருகின்றனர். மாவட்டம் பொள்ளாச்சியில் நெற்பயிர்கள் நடவு செய்யும் பணிகளில் விவசாயிகள் தீவிரமாக இறங்கியுள்ளனர். பொள்ளாச்சியை அடுத்துள்ள அணைமலையில் ஆழியாறு அணை மூலம் பழைய ஆயக்கட்டு பகுதியில் 1400 ஏக்கர் விவசாய நிலம் பாசன வசதி பெற்று வருகிறது. இதில் 3000 ஏக்கரில் தென்னை சாகுபடி மற்றும் மானாவாரி பயிர்கள் சாகுபடி நடைபெறுகிறது. இந்த நிலையில் தற்போது நெல் சாகுபடியில் இறங்கியுள்ள விவசாயிகள் நீரில் இறங்கி நாற்று நடும் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். உடல் சோர்வு தெரியாதவாறு பாரம்பரிய முறைப்படி கிராமிய பாடல்களை பாடியவாறு அவர்கள் நடவு செய்து வருகின்றனர். திருச்சி மாவட்டம் திருவானைக்காவல் அருகே சாலையில் கொட்டப்படும் மருத்துவ கழிவுகளால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். இரவு நேரத்தில் ஆள் நடமாட்டம் இல்லாத போது வரும் வாகனங்கள் பனையபுரம் கிராமத்தின் சாலையோரத்தில் ஊசி உள்ளிட்ட மருத்துவ கழிவுகளை கொட்டிச் செல்கின்றன. திருச்சி மாவட்டத்தில் கொரோனா தொற்று அதிகரித்து வரும் நிலையில் இவ்வாறு மருத்துவ கழிவுகளை அலட்சியமாக கொட்டிச் செல்வோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பனையபுரம் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கொரோனா காலத்தில் வந்து பிரைவேட் ஆஸ்பத்திரி வந்து இருக்கிற அந்த நீடில அந்த மருந்து பெட்டி இது மாதிரி நிறைய நைட் நேரத்தில் வந்து கொட்டிட்டு போறாங்க. இது ஏற்கனவே அந்த பரம்பரை வந்து தகவல் சொல்லிட்டோம், சொல்லியுமே எந்த விதமான நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க. யார் வராங்க, எந்த பிரைவேட் ஆஸ்பத்திரி வருதுன்னு தெரியலங்க. அயோத்தியில் ராமர் கோயில் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழாவில் பிரதமர் மோடி திட்டமிட்டபடி பங்கேற்பார் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் பிரம்மாண்ட அளவில் ராமர் கோவில் கட்டுவதற்காக பிரதமர் மோடி நாளை மறுநாள் அடிக்கல் நாட்ட உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் மத்திய அமைச்சர் அமித்ஷாவுக்கு கொரோனா தொற்று உறுதியானதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பிரதமர் மோடியின் நிகழ்ச்சி நிரலில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாக யூகங்கள் கிளம்பின. இந்நிலையில் ராமர் கோவில் கட்டுமான விழாவில் பிரதமர் திட்டமிட்டபடி பங்கேற்பார் என்று மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் பிரதமரின் இல்லத்திற்கு அண்மை காலமாக வருவோர் உடல் வெப்பநிலை பரிசோதிக்கப்படுவதாகவும் அண்மையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் தனி மனித இடைவெளி கடைபிடிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாகை எம்பி செல்வராசுவை தொடர்ந்து சிவகங்கை மக்களவை தொகுதி எம்பியும் முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரத்தின் மகனுமான கார்த்தி சிதம்பரத்திற்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக டுவிட்டரில் பதிவிட்டுள்ள அவர் லேசான அறிகுறியே இருப்பதால் மருத்துவர்களின் ஆலோசனைப்படி வீட்டில் தனிமைப்படுத்திக் கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். தன்னுடன் சமீப நாட்களில் தொடர்பில் இருந்த அனைவரும் மருத்துவ பரிசோதனைகள் செய்து கொள்ளுமாறும் கார்த்தி சிதம்பரம் கேட்டுக் கொண்டுள்ளார். அதேபோல ப சிதம்பரத்தின் டுவிட்டர் பதிவில் தான் சிவகங்கையில் நலமுடன் இருப்பதாகவும் கார்த்தி சிதம்பரம் சென்னையில் தனிமைப்படுத்திக் கொண்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார்.
இந்தியா முழுவதும் ரக்ஷாபந்தன் கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் உத்தரப்பிரதேசத்தில் மரங்களுக்கு சிறுமிகள் ராக்கி கட்டி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். அண்ணன்களுக்கு தங்கைகள் கைகளில் ராக்கி கட்டி தங்களின் பாசத்தை வெளிப்படுத்தும் நாள் ரக்ஷாபந்தன். சகோதரர்களைப் போல மரங்களை பாவித்த மொதராபாத் மாணவிகள் குழு ராக்கி கட்டினர். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் மரங்களின் பங்கு அதிகம் என்பதால் அவற்றை பாதுகாக்க வேண்டும் என்று அவர்கள் கருத்து தெரிவித்தனர். மரங்களை பாதுகாப்போம் என்ற வாசகங்களையும் அவர்கள் ராக்கியுடன் இணைத்திருந்தனர். ஆந்திராவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களை குப்பை வண்டியில் ஏற்றி சென்ற சம்பவத்தை தொடர்ந்து அரசு மருத்துவமனையில் அலட்சியம் காட்டும் மீடியாவும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விஜயநகர மாவட்டத்தில் உள்ள ஜனகாப்புப்பேட்டை கிராமத்தில் கொரோனா தொற்று ஏற்பட்ட 3 பேரை அதிகாரிகள் குப்பை எழும் வண்டியில் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். இதேபோல விசாகப்பட்டினம் அரசு மருத்துவமனையில் கொரோனா நோயாளி ஒருவர் படுக்கையிலிருந்து கீழே விழுந்ததும் அவரை தூக்கிவிடுவதற்கு பணியாளர்கள் யாரும் வரவில்லை என்ற அதிர்ச்சி வீடியோவும் வெளியாகியுள்ளது. மேலும் கொரோனாவால் மரணமடைந்தவர்களின் படுக்கைகளை கூட சுத்தம் செய்வதில்லை எனவும் நோயாளிகள் புகார் கூறியுள்ளனர். ஆந்திர மாநிலத்தின் பிரகாசம் மாவட்டத்தை தொடர்ந்து கடப்பாவிலும் போதைக்காக சானிடைசர் குடித்த 3 பேர் மரணமடைந்துள்ளனர். பிரகாசம் மாவட்டத்தில் குறிச்செடு கிராமத்தில் கொரோனா ஊரடங்கால் மதுபான கடைகள் மூடப்பட்டிருப்பதால் இப்பகுதியைச் சேர்ந்த சிலர் கிருமி நாசினியில் தண்ணீர் மற்றும் குளிர்பானங்கள் கலந்து அருந்தினர். இதில் 16 பேர் உயிரிழந்திருந்த நிலையில் 200 பேர் சானிடைசர் குடித்திருந்தது தெரிய வந்தது. இந்த நிலையில் கடப்பா மாவட்டத்தின் பென்ட்லி மரி கிராமத்தைச் சேர்ந்த சுமார் 10 பேரும் அதேபோல சானிடைசரை குடித்துள்ளனர். அவர்களில் ஓபிலேஸ், பீமையா, சென்னகேசவலு ஆகியோர் நேற்று மாலை மரணமடைந்தனர். மீதமுள்ள 7 பேருக்கும் கடப்பா அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. உலகமே கொரோனாவின் பிடியில் சிக்கித் தவிக்கும் நிலையில் ஒடிசாவில் பூனை திருடப்பட்ட புகார் மீது போலீஸ் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி காவல் நிலையத்திற்கு 2 பெண்கள் நடையாய் நடந்து வருகின்றனர். பூரி கடற்கரை அருகே பிரபாத் சந்திரா மிஸ்ரா என்பவரின் 2 மகள்கள் பிரது ஸ்மிதாவும் சூரிய ஸ்மிதாவும் வசித்து வருகின்றனர். தங்கள் வீட்டில் வளர்க்கப்பட்ட பூனை குட்டியை காணவில்லை என்று கடந்த மாதம் 21ஆம் தேதி போலீசில் புகார் அளித்தனர். இந்நிலையில் அதனை பக்கத்து வீட்டு பெண் திருடி வைத்துக் கொண்டுள்ளதை 2 பெண்களும் கண்டுபிடித்தனர். அதனை மீட்டு தர வேண்டும் என அவர்கள் அளித்த புகாரை போலீசார் அலட்சியம் செய்வதாகவும் பூனையை திரும்ப கேட்டதற்கு பக்கத்து வீட்டு பெண் கொலை மிரட்டல் விடுத்திருப்பதாகவும் பெண்கள் காவல் நிலையத்தில் மீண்டும் புதிய புகார் அளித்துள்ளனர்.